மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் அக்ரெடிட்டட் ஏ பிளஸ் பை என்ஏஏசி. அவ்வளவு பெரிய சிவலிங்கத்தை தூக்கிட்டு பிரபாஸ் போகாத இந்த மலைக்கு இருந்து அந்த மலைக்கு பறந்துட்டாரு. ஏன் பாக்குறாங்கன்னா அதுக்கு மைண்ட ப்ரிப்பேர் பண்றதுதான். இப்போ மிஷ்கின் சாரோட ஸ்ட்ரென்த் வந்து வேற கைண்ட் ஆஃப் லென்ஸ். அவர் அதான் அது அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை ட்ரை பண்ணார். பட் கோவனுக்கு ஆமாம், நான் கொரியன் லாங்குவேஜ் கற்றுக்கேன். அது அதுக்கு சம்மந்தமெல்லாம் கொரியன் படிச்சுட்டு இல்லை, இந்த கொரியன் படம்லாம் நல்லா இருக்குது அதை பார்க்குறது. அதுக்கும் நீங்கள் விளக்கம் கொடுத்துருந்தீங்க, மோடியோட பயோபிக்கில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு மணிவண்ணனுக்கெல்லாம் தைரியம் இருந்தது, என்ன இருப்போதுன்னு தலையை எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இடைஞ்சலடி கான்வர்சேஷன் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம எல்லாருமே நிறைய ஃபிலிம்ஸ், யூரோப்பியன் ஃபிலிம் சீரீஸ் எல்லாமே இன்னைக்கு சமீபத்தில் டிஜிட்டலில் பார்த்துட்டு இருக்கோம், சினிமாவும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தமிழில் இந்த மாதிரி ஒரு படம் டெக்னிக்கலி சவுண்டட் ஃபிலிமாக வராதுன்னு ஏங்கியிருக்கோம். அந்த வரிசையில் ட்ரெய்லரே ஒரு பெரிய நம்பர் ஆஃப் வியூவர்ஷிப் வந்திருக்கு. ஸோ 3.5 மில்லியன் வியூஸ் இப்போ வரைக்குமே இருக்குது. அதை தாண்டி நிறைய பார்க்க போகிறீங்க படத்தை. ஸோ வெப்பன் டீம் இருக்காங்க, என்டையர் டீமுக்கு விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு இன்டலெக்சுவல் பெர்ஃபார்மராக தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக ஒரு ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை வசந்த் ரவி அப்படியே எட்டி பிடிச்சிட்டு இருக்காருன்னு ஃபீல் ஆகுது அவரோட படங்கள் பார்க்குறப்போ. அப்கமிங் சீரீஸில் அவங்களோட ஒவ்வொரு ப்ரீவியஸ் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அண்ட் பீயிங் ஆன் ஸ்க்ரீன் அஸ் வசந்த் ரவி எவ்வளோ பெர்ஃபார்மராக எவால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறப்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க சொல்லுவோம் மணி அடிச்சுட்டே இருக்கு, அப்போ அது உண்மையாக தான் இருக்குது. அண்டு இங்கே ஒரு ஏஐ ரிலேட்டடான ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதோட எக்ஸிகூஷன் எப்படி இருக்க போகுது. ஏன்னா நான் சுந்தர்சி சார் இன்டர்வியூ எடுக்கிறப்போ ஒரு சிஜி மேக்கிங் ப்ராசஸ் பற்றி அவர் சொன்னார். ஸ்டோரி போர்டு தான் நம்ம இனிஷியல் நினச்சோம். ஸ்டோரி போர்டு முன்னாடி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் பெரிய ஒர்க் இருக்குது, அதை ஒரு ஆக்டர் ரிசர்வ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸ்டோரி போர்டுக்கு அப்புறம் ஒரு அப்சர்வேஷன் இருக்கும். இதுதான் அந்த ஆக்டர் அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதை நடிச்சிட்டாங்கன்னா அந்த சீன் சக்ஸஸ் சிஜி இல்லை அப்படின்னாரு. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஃபஸ்ட்டு ஐ மீன் திஸ் எனக்கு வந்திருக்க ஸ்கிரிப்ட்ஸ் இது வரைக்குமே இன் மெனி வேஸ் வந்து அது வந்து ஐ மீன் கிஃப்டட். ஏன்னா நான் பண்ணுற ஒர்க் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்தே டேரக்டர்ஸ் வந்து தரமணி, ராக்கி இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் இம்ப்ரெஸ் ஆகி தான் எனக்கு நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது. அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சூஸ் பண்ணும்போது தான் வெப்பன் மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்டும் அமையுது. அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இவர் நரேஷன் முடிச்சுட்டு நான் அதை இந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. சூப்பர் ஹீரோ ஃபிலிம், சூப்பர் ஹியூமன் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி ஒரு ஒரு லார்ஜர் தென் லைஃப் யட் கன்வின்சிங். அண்ட் கோவனோட விஷன் வந்து டிசி காமிக்ஸ், மாங்கா காமிக்ஸ்லாம் நிறையா படித்ததுனால ரெகுலராக ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்குள்ளே வராது. அது ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னாகவே அது வேறு ஒரு விஷனில் வச்சுருக்காரு. இதில் ஏஏ யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இருக்குது. அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரி போர்டு விஷயம் வந்து குவன் வந்து முன்னாடியே இதை பண்ணி வச்சுக்கிட்டாரு. இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்லேயே வந்து ஒரு ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஸ்டோரி போர்டு போட்டு வச்சுருந்தாரு அவர். நரேஷன் இருக்கும் போதே என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்டோரி போர்டெலாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோம்னு எனக்கு சில சில இமேஜஸ்லாம் காமிச்சார். காமிச்சிட்டு இந்த மாதிரி இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு ப்ரோ, நாங்கள் உட்காந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ண போகிறோம் இதுலேருந்து. ஸோ அவ்வளோ விஷன் கிளியராக இறங்கின ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ அஸ் அன் ஆக்டரா, அஸ் அன் ஆர்டிஸ்டா, ஒரு டைரக்டர் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக வந்துட்டு இருக்கும் போது இட் மேக்ஸ் ஆர் ஜாப் வெரி ஈஸி. ஏன்னா நம்ம அந்த கேரக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த கேரக்டர்லேருந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயம் எடுக்கிறதுக்காக நான் கோவன் கிட்ட தான் நான் கேட்பேன், இது நீங்கள் இப்போ இந்த கேரக்டர் நான் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உடனே கோவன் வந்து எனக்கு வந்து கொடுக்குற ரெஃபரன்ஸே வந்து ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம், சூப்பர் ஹியூமன் ஃபிலிம்ஸில் இருக்க கேரக்டர் ரெஃபரன்ஸ் தான். அந்த அவர் காமிக்ஸ் அவர் படித்தனால அவர் எனக்கு இந்த காமிக்ஸ் அப்புறம் அதெல்லாம் நான் எனக்கு இந்த காமிக்ஸ் இது ஓகே, பட் எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லும் போது அப்புறம் எடுத்து காமிப்பார். அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் காமிப்பார், அந்த பர்டிகுலர் விஷயங்கள் காமிப்பார். இப்போ சத்யராஜ் சார் தான் ஹியூமன் சூப்பர் ஹியூமனாக ப்ளே பண்ணுறார், இப்போ அவருக்கு என்ன மாதிரி பவர் இருக்கும்னு சில ரெஃபரன்ஸ் காமிப்பார். இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான். ஸோ இட் மேக்ஸ் அஸ் இட்ஸ் அன் ஆக்டர்ஸ் ஜாப் வெரி ஈஸி. அந்த டைரக்டர் வந்து அவ்வளோ விஷயன் வந்து அவங்க ப்ரெப்டாக வரும்போது எங்களோட ஜாப் வந்து ரொம்ப ஈஸி. அவங்க சொல்கிறத எவ்வளோ தூரம் நாங்கள் கன்சீவ் பண்ணி அப்ளை பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் சின்ஸ் டைரக்டர் இஸ் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் அஸ் அன் ஆக்டர்ஸ் ஜாப் ஜஸ்ட் டு அவங்க சொல்கிறத கேட்டு பண்ணுறது தான் அந்த ஒரு இது. அதை என்ன ட்ரூவாக பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் ட்ரைலரில் பார்த்த 2-3 ஷாட்லாம் அவ்வளோ ப்ராமிசிங்காக இருந்தது. அதுவும் கையில் விளங்க மாட்டேங்கிற ஒரு ஃபேஸ் இருக்குது, அங்கே கையில் கண்ணு வச்சு அங்கே வேறு ஒரு ஃபேஸ் இருக்குது, அதை பற்றி பேசலாம். சார், இந்த டிஏஜிங் படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், ஆனால் இன்டர்வியூல கூட யூஸ் பண்ணியிருக்கேன்னு இப்போதான் தெரியும். உண்மையாகவே ஹாப்பி சார் மக்கள். இல்லை, ஆக்சுவலாக இன்டர்வியூக்கு இந்த படத்தில் யூஸ் பண்ண விக் எடுத்துட்டு வரலான்னு வந்தோம்.
அந்த விக்கு வந்து எல்லாம் நச்சு நாராசமாயிருச்சு. உழைப்பு அவ்வளவு கொடுத்துருக்கீங்க. உழைப்பு அவ்வளவு கொடுத்து விக்கு ரொம்ப இதாயிருச்சு. ஆமாமா, அது விக்கு சுருக்கி போச்சு. இனிமே ரெடி பண்ண முடியாதுன்னு வேற கைவசம் இருந்த விக்கு, சரி இன்னைக்கு விக்கு வைக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம், வச்சுக்கோ ஏதோ ஒரு விக்க. இல்லை சார், உண்மையாவே ஏன்னா உங்க படங்கள் எவ்வளவு நாள், 100 நாள் படம் ஒன்று படங்களா இருக்கு. சத்யம் தேட்டர் வாசல்ல வெப்பனோட பேனரே பார்த்தோம். அண்ட் அதே சமயம் நீங்க சொன்னீங்க பாகுபலியில தான் ஒரு பிரம்மாண்டமான ஒர்க் நடந்திருக்கும். ஒரு செட்டுக்கு போனா அங்க ஒரு பெரிய ஒரு 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 ஒர்க் நடக்கும், ஒரு ஒரு கம்பெனி ஒர்க் பண்ற மாதிரி. சேம் சினாரி இங்க நடந்துச்சிருந்தீங்க. ஒரு அப்சர்வரா இந்த யங் டீம், இந்த டீமை நம்பி நம்ம போனாங்க ஸ்பாட்ல ஒன்று நடக்கும்னு, அந்த பிலீவ் எப்படி சார், அந்த எப்படி சார் பிலீவ் பண்ணுறீங்க, அந்த அந்த அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க சார் அந்த? இல்லை அது என்ன, இவருக்கு கதை சொல் குகன் கதை சொல்லல, இந்த படத்தை பற்றின ஒரு கிளியர் விஷன் அவருக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் அது டிக்கு, ஓகே ஃபர்ஸ்ட் டிக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனையான டிக்கு இருக்குது, ப்ரொடியூசர் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிற ஒரு டிக்கு. இது வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ப்ரொடியூசருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இவர் சொல்கிறாரு பாருங்க, சிஜிங்கிறது வந்து அது பெரிய குழப்பம். எனக்கு தெரிய ஒரு படத்தில் வந்து இந்த விக்கு விற்காத பேசினங்காட்டி, விக்கு வந்து செய்கிறதுக்கு 50,000 ரூபா செலவாச்சு. ஓகே, அதை சரியாக பண்ணாதனால இங்கே இந்த ஒட்டுற இடம் இந்த இடமெல்லாம் விக்குன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக சிஜியில் கரெக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. கரெக்ட், 6 லட்சம் ரூபா பில்லு, விக்கு 50,000, சிஜி கரெக்ஷன் 6 லட்சம். ஓகே, அதனால் இந்த சிஜி என்னங்கிறது தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். நீங்கள் கற்பனை பண்ணலாம், அந்த சிஜி டீமோட உட்காந்து பேசலாம், இருந்தாலும் அதை தாண்டி எப்படி வருங்கிறது வந்து சரியா தெரியாது. அதான் அப்போ சரியா தெரியாத ஒரு விஷயத்துக்கு வந்து எப்படி ப்ரொடியூசர் தைரியமா ஸ்பெண்ட் பண்ணுவார்? அது ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரே காசுன்னு இவர் சொன்ன சீன் மேல, இவர் விஷுவலா சொன்னதுனால அவங்களுக்கு வந்து நம்பிக்கை தான், அதுதான் முக்கியம். எனக்குமே நம்பிக்கை இல்லாம தான் போனேன். நானும் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபைட்டு தான் எடுத்தாங்க. நான் உண்மையிலேயே நினைச்சேன், சரி ஒரு நியாயமான ஃபைட் எடுக்கிறேன்னு ஒரு 3 நாள் ஆகும், ஒரு நல்ல நியாயமான அந்த காலத்தில் ஒரு டூயட் சாங்னு வச்சுக்கலேன், எனக்கு குஷ்பு எனக்கு பானுப்பிரியாவுக்கு ஒரு டூயட் சாங், ஒரு 3 நாள் வேணும். இது கம்மியாக எடுக்கிறாங்கன்னா சுத்துறாங்கன்னு அர்த்தம். வண்டி ஓடுது, சுத்த ஆரம்பிச்சிருக்கா, வேற என்ன செய்ய முடியும்? இது சரி போனா 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 7-8 நாள் எடுக்கிறாங்க ஃபைட்டு, பிரமாதமாக எடுக்கிறாங்க, எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஆஹா, நல்லா பசையுள்ள பார்ட்டி தான் மன்சூர். வா ப்ரொடியூசர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அடிக்கிறாரு பாருங்க. அது சம்டைம்ஸ் அந்த அடிக்கிறாட்டி எங்கேயோ ஒரு கோல் பெரிய ஒரு கோல் போட்டோன்னா அதனுடைய ரேஞ்சே வேற. இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ்ன்னு சொல்ற இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு இதை வச்சுட்டு எப்படி வேணாலும் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 பிளஸ் ஆடியன்ஸ். அதை இப்போ நீங்க என்னமோ சொல்றீங்களா, அந்த மாங்கா அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் காமிக்ஸ், அது பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குதா? இப்ப என் கிராண்ட் சன்ஸ்க்கு எல்லாம் தெரியும், பேர பசங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, அவன எனக்கு தெரியும். இப்படி போக போத ஒரு மொழியே வளரும். நீங்க இங்கிலீஷ்னுடைய தேவை காலனி ஆதிக்கத்துக்கு இருக்குது, இருந்தது. ஏன் எந்தெந்த நாட்டை வெள்ளக்காரன் முடிச்சானோ அங்கெல்லாம் இங்கிலீஷ் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ரஷ்யாவில் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஜப்பானில் யாருக்கு இங்கிலீஷ் தெரியாது? அப்போது அவனுடைய ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன் தான் அவங்கள வந்து இங்கிலீஷை படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குறது. எது? சயின்ஸ். ட்ரூ. இன்னைக்கு சைனாவில் எல்லாரும் ஏன் இங்கிலீஷ் படிக்கிறான்னா சயின்ஸ். ஏன்னா இன்வென்ஷன்ஸ் பூரா அவங்க கையில் இருக்குது, நீ இங்கிலீஷை கற்றுக்கிட்டா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க பாருங்க. அப்படித்தான் ஒரு மொழி வளர்றது, ஒரு சினிமா சக்ஸஸ் ஆகியே வளரும். நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷ் படம் வந்து கொஞ்சமாவது புரியணும்னு நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கொரியன்ஸ், கொரியன் சீரிஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கொரியன் லாங்குவேஜ் பேசிக்ஸாக கத்துக்கிறாங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட் நாலேஜ்ல நிறைய லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ண வேற லாங்குவேஜ். ஐயோ, யாரோ ஒருத்தர் என்கிட்ட, எங்க சொந்தக்கார பொண்ணு தான், மாமா நான் கொரியன் லாங்குவேஜ் கற்று, அது அதுக்கு சம்மந்தமெல்லாம் கொரியன் படிச்சுட்டு கேட்டேன், இந்த கொரியன் படம்லாம் நல்லா இருக்குது அதை பார்க்கறது அப்படின்னு பாருங்க. அது ஒரு கிரேஸ், அதுதான் நீங்க சொல்ல மாட்டீங்க. கொரியன் டீம், ஸ்குட் கேம் டீம் வந்து ஹால் ஆஃப் ஃபேமா வச்சிருக்காங்க, அது கையெழுத்து போறதுக்காக இங்க இருந்து ஃபேன்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு மேஜிக் உருவாகலாம்,
உருவாகணுங்கிற நம்பிக்கையில் தான் எடுக்கிறாங்க இல்லையா. எனக்கு இங்க இந்த டிஸ்ட்ரக்டிவ் கேரக்டர் வந்து சத்யராஜ் சார் எனக்கு தெரியும் வில்லனா போட்டு ராக் பண்ணிடுவாரு, பட் ஆனா இங்க இனோவேஷன் டெக்னிக்கலி சவுண்டுங்கிறப்போ சிஜி ஃபார்மேட்ல ஒர்க் பண்றப்போ உங்களுக்கு எது மாதிரி சேலஞ்சிங் இருந்தது சார் புதுசா? இந்த ஏன்னா இங்க ஒரு அப்போசிட்ல ஏதாவது ஆப்ஜெக்டே இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனோட இங்க வேற ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கும், அந்த எக்ஸிகூஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் பாகுபலியில் பண்ணங்காட்டி எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த பைசன் ஒண்ணு உள்ள ஓடி வரலையே ஃபர்ஸ்ட் நான் தான் போய் குத்துவேன், அதுக்கப்புறம் ராணா ஃபைட் பண்ணுவார். அப்போ பைஸ்னே இல்லை, இந்த இடத்துல ஒரு சின்ன இந்த மாதிரி கிரீன் மேட்டில் ஒரு மார்க் வச்சு சார் இந்த இடத்துல வந்து இப்படி குத்துங்க அப்படின்னாங்க. இது மாதிரி தான் எல்லாமே இமேஜினேஷன் பண்ணி சார் ஒரு ஃபைட்டர்ஸ் எல்லாம் இப்படி வர்றாங்க சார் பாருங்கள் சார் மேலே இப்படி பார்த்து அப்படி பாருங்கள் சார் அப்படி தான் நம்ம கற்பனை பண்ணி அப்படி பார்க்கணும். ஓகே, அதனால் எனக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ட்ரெய்லர் பார்த்தப்போ உங்களுக்கு என்ன சார் ஃபீல் ஆச்சு இது? ஓகே பையன் எனக்கு ட்ரெய்லர் பார்த்தப்போ ட்ரெய்லருக்கு முன்னாடி இவங்க ஒரு பிஸ்னஸ் கட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, என்டையர் ஃபிலிமா இல்லை ட்ரெய்லர்? என்டையர் ஃபிலிம். ஓகே, அதுவே மிரட்டலாக இருந்தது. அது என்ன வெளியில விட்டுருக்குற மாதிரிமா? அது இல்லை, ஒன்லி பிஸ்னஸ் ரீசன்ஸ்க்காக இப்போ அப்படி ஒன்று பண்ணுறாங்க சினிமாவில் பிஸ்னஸ் கட்னு ஒன்று. ஃபர்ஸ்ட் அதை பார்த்தப்போ பெரிய நம்பிக்கை வந்தது. நம்ம இந்த கிளைமேக்ஸ் போயிட்டு கொஞ்சம் இது எடுத்தோம்ல, அது எங்கே எடுத்தோம்? ஸ்டுடியோ இல்லையா? அது இங்கே ஒரு இதில் இங்கே இங்கே ஒரு ஸ்டுடியோவில் ப்ரோ கிளைம் இங்கே இவிபி இவிபியில் எங்கேயோ எடுத்தப்போ தான் காட்டினாங்க. காட்டினப்போ பெரிய நம்பிக்கை வந்துச்சு, ஆஹா இது என்ன இப்படி மிரட்டலாக இருக்குது அப்படின்ட்டு. அப்ரிஷியேட் பண்ணது என்னென்னா எடிட்டிங் டீமாக இருக்கட்டும் கலர் கிரேடிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக ஒரு கிரே டோனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ட்ரைலரில் எங்கேயுமே ஃப்ளாவே ஃபீல் பண்ண முடியல, சம்திங் விச் இஸ் ஏதோ ஒரு ஃப்ளா இருந்ததுன்னா கமெண்ட்லேயே படிக்க முடியும், அந்த மாதிரி ஃப்ளாவே இல்லாமல் இப்போலாம் வந்து தப்பு பண்ணாமல் எப்படி இருக்குது ஒர்க் பண்ணுன்றது தான் பெரிய டாஸ்காக இருந்திருக்கு. ஸோ எடிட்டிங் ப்ராசஸ்க்கு ஹவு லாங் இட் டுக் டைம் அண்ட் சிஜி எக்ஸிகூஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு? ஓவராலாகவே போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து லைக் நான் ஷூட் பண்ணது 40 to 45 days தான், பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் இயர் ஒரு லைக் 8 months டு 1 year. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு மேஜர், ஏன்னா சிஜி பண்ணுறது ஒரு பக்கம் எடிட்டிங் ஒரு பக்கம் லைக் அதுக்கப்புறம் டிஏல பிளெண்ட் பண்ணுறது. ஆமாம் கோகுல் அதான் சொல்ல வந்தேன். ஸோ கோகுல் தான் வந்து கிட்டத்தட்ட அந்த சிஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நானும் கோகுலும் ஒரே வேவ்லேருந்துட்டு இருப்போம். அவரும் பார்த்தீங்கன்னா இந்த காமிக்ஸு இதெல்லாம் படிக்கிற ஆள் தான் அவரும். ஸோ அதனால் அவருக்கு என்ன இதுதான் வேணும்னா உடனே அவர் வந்து அதை இம்மிடியட்டாக கிரியேட் பண்ணிடுவார். ஆனால் வேற ஒருத்தராக இருந்தால் அது புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது பெரிய இது. இப்போ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபயர்லேயே வேற ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த நார்மல் ஃபயராக காட்ட முடியாது. ஸோ இந்த ஃபயர் இந்த க்ளோ வேணும் அப்படின்னா அவர் அது இம்மிடியட்டாக அதை வந்து புரிஞ்சுட்டு அவர் நம்மளுக்கு அது கிரியேட் பண்ணி கொடுப்பார். அதுலேயுமே நாங்கள் டைலண்டர் பார்த்துக்கிட்டே இருப்போம். லைக் சில இடத்துல செட் ஆகும் செட் ஆகாது, அது எப்படி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து டே நைட்டும் இன்னொரு ஸ்டீம் இருக்கும். ஆக்சுவலி ஆஃபீஸ்லேயே லைக் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக நாங்கள் ஸ்டீம் செட் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கு வருது ஹெட்டு. ஸோ நான் வந்து டீம் கூட உட்காந்துருவோம் போயிட்டு டே நைட்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நைட்டு லைக் லேட் நைட்ஸ் போயிட்டே இருக்கும் அப்படியே. நாங்கள் அது கடைசியாக நாங்கள் ஃபைனல் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் இதில். ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருந்தது. வி ஆர் வெயிட்டிங் டு சீ தட். நீங்கள் சொல்லியிருந்தீங்க நெல்சன் அவர்கள் கூட பார்த்துட்டு சூப்பராக இருந்தது, ஜெல்லி டைமில் ட்ரைலர் காமிச்சு நல்லா இருந்தது அப்படின்ட்டு. மற்ற கிரியேட்டர்ஸ் இந்த ட்ரைலரை பார்த்துட்டு கொடுக்குற ஃபீட்பேக் அஸ் அன் ஆக்டரை தாண்டி ஒரு சினிமாவை நம்ம கொண்டு போகிறோங்கிறப்போ ஹவு டு யூ ஃபீல், ஹவு டு யூ ரியாக்ட்? ஒரு அது உங்களுக்கு எப்படி இருக்கும் பர்சனலி? மற்ற கிரியேட்டர்ஸ் ஹிஸ்டரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் இதெல்லாம் ட்ரைலர் பார்த்துட்டு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுப்பாங்க இல்லையா? ஹவு ஸ்பெஷல் ஃபார் யூ ஃபெசிலிட்டிஸ் ஃபார் யூ? யா சி, அது எனக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்லை, நாங்கள் ஒர்க் பண்ற படங்கள்ல இப்போ டைரக்டருக்கும் சரி ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல். ஏன்னா நெல்சன் சாரும் சரி இல்லை லோகேஷ் அவர் ஃப்ரெண்டு தான் வந்து அவரும் ட்ரைலர் இன்னைக்கு பார்த்துட்டு அன்னைக்கு சொல்லும் போது சூப்பராக இருக்கு ரொம்ப, இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் ஜானர் வந்து தமிழில் வந்ததில்லை, இது ஆடியன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, தியேட்டரில் வந்து பார்க்க தோன்ற ஒரு ஒரு ஜானர் இது. அவங்க பார்த்துட்டு இது என்னங்க ப்ரொடியூசர் யாரு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டார். எல்லாம் ஃபஸ்ட்டு வர கேள்வி அதுதான் இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு இந்த கட் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆக்ஷன் இந்த ஃபேண்டசி இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரொம்ப வெரி எக்ஸைட்டிங், நான் தியேட்டரில் டெஃபினட்டாக வந்து பார்க்குறேன்லாம் சொல்லி சொல்லும் போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஓகே நம்ம டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணுறோம், பட் இந்த பர்டிகுலர் ஜானர் வந்து அதுக்கான எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக தெரியுது. True, the visual standard ஒன்று இருக்கிறதுனால ஆடியன்ஸும் சரி கிரியேட்டர்ஸ் மற்ற கிரியேட்டர்ஸ் நீங்கள் சொல்கிற போது அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம தமிழில் யூஸ்வலாக நீங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து த்ரில்லர் ஆக்ஷன் ஜானர் தான் பீக்கில் இருக்குது. ஒரு டைமில் ஹாரர் இருந்தது, இப்போ த்ரில்லர் ஆக்ஷன் இருந்தது. அண்ட் அந்த ஆக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஆக்ஷன் வந்து கேங்ஸ்டர் பேக்ட்ராப்லேயே நம்ம பார்த்துட்ருக்கோம். யாருமே எந்த ஒரு பெரிய ஸ்டாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சூப்பர் ஹியூமன் ஜானரோ ஒரு சூப்பர் ஹீரோ ஜானரோ ஒரு கன்சீவ் பண்ணி அதை யாருமே அந்த எஃபோர்ட் எடுக்கலை இப்போ வரைக்குமே.
அது இந்த படத்துலேருந்து அது வந்து மேபி ஐ ஃபீல் தஸ் அ ஹை சான்ஸ் இஃப் திஸ் டர்ன்ஸ் அவுட் டு பி சக்சஸ்ஃபுல் ஒன், அவங்களே வந்து கேங்ஸ்டரே போதும், இனிமேல் சூப்பர் ஹீரோ ஜானர் பண்ணலாம், சூப்பர் ஹியூமன் ஜானர் பண்ணலாம்னு தோண வைக்கிற ஒரு படமா இது இருக்கும் அந்த கிரியேட்டர்ஸ்க்கும் சரி. ஏன்னா சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ஆல்ரெடி மிஸ்கின் சார் ட்ரை பண்ணாரு, இது சூப்பர் ஹியூமன்ங்கறப்போ சம்திங் விச் இஸ் யூனிக், அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு வேற வேற. அது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க என்னதான் அந்த பர்టిక్యులர் ரெண்டு மூணு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் தமிழ்ல வந்திருந்தாலுமே அது வந்து குவன் விஷுவல் பண்ற ஸ்டைல் வேற, அவர் வந்து சென்ஸ் எவ்ரி திங். ஏன்னா அவர் வந்து காமிக்ஸ்ல நிறைய அதுக்குள்ளே இருந்தவர்னால அந்த பிரசன்டேஷன் எல்லாமே அவருக்கு இந்த டிசி காமிக்ஸ், இந்த மாங்கா காமிக்ஸ், ஆனிமே, இதுல இருக்கிற டைரக்டர்ஸ் அதை விஷன் பண்ணும் போது நம்ம வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் சூப்பர் ஹியூமன் ஜானர்ல எதிர்பார்க்கிற ஒரு அவுட்புட் வந்து குவன் ஐ திங்க் வில் டெலிவர் பிகாஸ் அவரோட ஸ்ட்ரென்த் அது. இப்ப மிஷ்கின் சாரோட ஸ்ட்ரென்த் வந்து வேற வேற கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ், அவர் அதான் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அதை ட்ரை பண்ணாரு. பட் கோவனுக்கு எனக்கு அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் இவ்வளவு வருஷமா அவர் ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் அப்படின் இன்ட்ராக்டிங் வித்தும் அவரோட பெரிய ஸ்ட்ரென்த்தே இந்த ஜானர் தான். அவர் நீங்க கதை இன்ஃபேக்ட் அவர் இது அன்லீஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா கோவன் பி லைக் இதுல அவ்வளவு ஜானர்ஸ் வச்சிருக்காரு இந்த பர்டிகுலர் ஜானர்ல. எனக்கு தெரிஞ்சு நான் கோவன்ட்ட சொல்லிட்டு இருக்காது தான், எனக்கு தெரிஞ்சு எல்லா டாப் ஸ்டார்ஸும் டாப் ஹீரோஸும் எல்லா லாங்குவேஜ்ல இருந்து, ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஜானர் தான் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. அது இவர் ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும்போது அவங்க எல்லாருமே அடுத்த கால் இவருக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 24-34ல குகன் யூனிவர்ஸ்னு ஒன்று வந்துடும், குகன் காமிக்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிடுறாரு. ஏன்னா சீரியஸா நீங்க சொல்லும் போதே அதோட எக்ஸ்பேண்ட் போயிட்டே இருக்கு. அவரோட ட்ரீம் அதுதான், நான் என்ன சொல்றேன் இது என்னோட அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்றது வச்சுதான் நான் அதை சொல்றேன். ஓகே, அதை சொன்னீங்களே படிச்சுக்கிற மனசு புக்கா படம் பாக்குறதே பெரிய விஷயம், புக்காவே படிச்சு தெரிஞ்சுக்கிறதுல சைல்ட்ஹுட்ல இருந்து அது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அது அவங்களால மட்டும்தான் இதை படமா ஒரு விஷுவலைசேஷன் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரெய்லர் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு பேட்மேன்ல ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல அந்த டிஐலாம் சொல்றீங்களா, அந்த டார்க் டோன், அந்த கிரே ஸ்டோன்லாம் வந்து அங்கிருந்து அவர் வந்து அதை பார்த்து பழகினாலதான் அவரால் அந்த டேஸ்ட்குள்ள போய் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு போட்டு சினிமாட்டோகிராஃபரை டார்ச்சர் பண்ணிட்டாரு பிரபு ராகவ்லாம். அதுவும் பிரபு ராகவ் பத்தி சொல்லி ஆகணும், இஸ் தான் பிரில்லியன்ட் ஜாப். நீங்க வந்து படம் பார்க்கும்போது தெரியும் அவர் எவ்வளவு தூரம் வந்து குவனுக்கு வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காருன்ட்டு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பத்தி பேசலாம், அதுக்கு முன்னாடி சார் நீங்க ஜென்ரலா பேசினாவே இல்ல சமூகத்துல சமூக பிரச்சனைகள் இருக்குன்னா அது வெளிப்படையா ஒளிவு முறைகளாக பேசக்கூடிய ஒரு மனிதர், படத்துலயும் ஒரு சோசியல் மெசேஜ் வச்சிருக்காங்க, எஸ்பெஷலி அந்த ட்ரைலரோட எல்லாம் ஒரு 45,000 காடுகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. பர்சனலா ஒரு வெளிப்படையா எது பேசுற ஒரு மனிதர் படத்திலயும் சோசியல் காசு பண்ணிட்டு வர்றது கதைகளை தேர்வு செய்யறது இருக்கு இல்லையா, அந்த பிளானை பத்தி சொல்லுங்க சார். எப்படி சார் படத்துல என் படம் என் கதை கேட்கறேன் அதுல ஏதாவது ஒரு சமூக கருத்து இருக்கணும்னு எதிர்பார்க்கல, அது பிளான் பண்றதோ நான் அப்படி கேட்கறதோ இல்லை. ஆரம்ப காலத்துல எனக்கு அதுக்கான தைரியம் இருந்தது, எனக்கு மணிவண்ணனுக்கெல்லாம் அந்த தைரியம் இருந்தது, என்ன இருப்போதுன்னு தலையை எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்க எப்பவுமே சமூக கருத்துக்களை பேசும்போது செத்த பாம்பு அடிச்சு பிரயோஜனம் இல்லை, பீக்கு இருக்கிற பாம்பை அடிச்சோம்னா தான் தைரியம் இல்லையா இல்லையா, அவங்க அவங்க தலையில கை வச்சு பேசுறது வந்து கொஞ்சம் யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. ஒரு ஆக்டர் ஒரு நடிகர் வந்து ஒரு 1008 பிரச்சனை வந்துன்னா நம்ம நடிக்கிறது விட்டு போட்டு இதையா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய பவர் நினைச்சுன்னா அவன் வேண்டாப்பா அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு விட்டுருவாங்க. பட் நமக்கு என்னன்னா அந்த பீரியட்ல இருந்தே வந்து ஒரு தைரியம் கூடவே வளர்ந்து, அது என்னன்னா என்னடா போட சினிமா இல்லாட்டி ஊர்ல போய் விவசாயம் பார்ப்போம், என்ன என்ன பண்ணுவோம், ஒரு கார் ஓட்ட தெரியும் கார் ஓட்டுவோம், அதுக்காக இந்த பம்பி பம்பி வாழ முடியாதுல்ல, சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. அது சில பேருக்கு வந்து அந்த தைரியம், நானாவது படத்துல சொல்றேன் பர்சனல் லைஃப்லயே பிரகாஷ் ராஜ் அடிச்சு பண்றாரு அடிக்கிறாரு பாருங்க, அது ஒரு அதை நம்ம எண்ட் ஆஃப் மை நம்ம லைஃப்ல நம்ம மனசாட்சியோட நம்ம சரின்னு அந்த நம்ம சொல்றது தப்பாகவும் கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு சரின்னு போட்டது நம்ம சொல்றோமா இல்லையாங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆமாம், இப்போ இந்த வெப்பனை பற்றி வந்தோம்னா என்ன ஒரு விஷயம்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆகிட்ட எல்லா ஹீரோக்களுக்கு வாட் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ரவி சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஏன்னா அந்த காலத்துல நாங்க வந்து பி வாஸ் டைரக்ஷன் நடிக்கல, பி வாஸ் டைரக்ஷன் நடிச்சிருக்கோம், ஒரு கார் வந்து நிக்க பார்த்தா அங்கிருந்து பாலகிருஷ்ணன் இறங்கி வருவாரு, அடுத்த நாள் பிரபப்பான ஒரு கார் வந்து நிக்க வெங்கடேஷ் இறங்கி வருவாரு, ஏன்னா இந்த ரைட்ஸ் கேக்கு இருக்கு. ஓகே, ஏன்னா பி வாஸ் டைரக்ட் பண்ண போறோம்னா அந்த படம் ஹிட்டு,
நீங்க பாருங்க, மன்னன் ரிக்ஷா மாமா, சின்ன தம்பி, வால்டர் வெற்றிவேல், வேலை கிடைச்சிருச்சு, நடிகன், சந்திரமுகி வரைக்கும், சந்திரமுகி, சந்திரமுகி வரைக்கும் அது என்ன கிட்டத்தட்ட 3 வருஷமோட ஆளுநர் ஓடிச்சு இல்லையா. அது மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை உங்க செட்டுக்கு கார்கள் இப்ப செல்போன் இருக்கிறதுனால கால் வராது, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அது மாதிரி இது என்னன்னா, ஒரு சினிமாங்கிறது வந்து எத்தனை நாள் குண்டு செட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டுறது. இதை தாண்டி சினிமாங்கிறது ஒரு கற்பனை தானுங்க, இதுல என்ன லாஜிக்கெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு வேற படங்கள் இருக்குது, அதுக்கு லாஜிக் பார்க்கலாம். ஃபேண்டசின்னு வந்ததுக்கு அப்புறம் அதில் ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஜனங்க வந்து கவலைப்படாமல் ஏற்றுக்குவாங்க, ஏற்றுக்குவாங்க. பாகுபலியெல்லாம் அவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை தூக்கிட்டு பிரகாஷ் போகாத இந்த மலைக்கு இருந்து அந்த மலைக்கு பறந்துட்டாரு, ஏன் பார்க்குறாங்கன்னா அதுக்கு மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ட்ரூ. ஆ, அதுக்கு ஏத்துற மாதிரி நம்ம அதை மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஃபுல் லைசன்ஸ் தான், கிராண்டட் பர்மிஷன். எல்லாம் தனியாக முதுகில் ஏதாச்சும் ஒரு மிஷினை மாட்டிட்டு பறந்துடலாம். அவன் பறந்துட்டாங்களே ஜவான்லயே எதிரியோ ஷாருக் கானோ ஜானா தமாசுக்கு சொல்ல போய் அது கன்வின்சிங்கா இருந்தா அந்த ஜனங்க ஒத்துக்குவாங்க. அண்ட் அதே சமயம் படத்துல இன்னொரு சர்ப்ரைசிங் எலிமெண்டா இருந்தது வேலு பிரபாகரன் அவர்களோட. ஆமா, ஏன்னா பெரியார் கொள்கையில வெளிப்படையா பேசுறதுல நீங்களும் சரி, வேலு பிரபாகரன் தான் ஸ்டார்டிங். அந்த கலந்துரையாடல் எப்படி இருக்கும் உங்களுக்கும் அவருக்கு? காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்கா இல்ல? ஏன்னா எனக்கு அவருக்கு இதுல சீன்ஸ் இல்லை. நான் ஒரு டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணிக்கிறேன், புரட்சிக்காரன் அப்படின்னு படத்துல அவருடைய போட்டோகிராஃபில ஒர்க் பண்ணிக்கிறேன், பிக் பாக்கெட்ல. அவரெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் தான் ஒரு சின்ன புக் கொடுத்தாரு, பெரியார் புக்கு. ஓகே, அங்கிருந்து தான் ஆரம்பிச்சதா? ஆமாம் ஆமாம். அதுக்கு முன்னாடியே ஒரு எம்ஜிஆர் ரசிகராக இருக்கையில் எம்ஜிஆர் படங்களில் வந்து தலைவர் படங்களில் நிறையா புது உடைமை, கம்யூனிசம், ஏழை பணக்கார பிரச்சனை, நான் ஏன்டா ஏழையாக இருக்கிறேன், நீ ஏன் பணக்காரனாக இருக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வியே மிகப்பெரிய கேள்வி இல்லை. அதை சென்டர் பண்ணியே தான் அவர் படங்கள் போயிட்டுருக்கு. அதனால தாங்க அவர் ரேஞ்சே வேறு. நீங்கள் அவர் மாதிரி நம்பர் 1 ஆக்டராக சம்பளம் வாங்குறதுல வரலாம, அவளுடைய அவர் மாதிரி முடியாதுங்கிறதுக்கு அவரோட ஹீரோயிசமே வேறு. அந்த அப்படி காலை வச்சோன்னா புழுதி பறக்கிறது அந்த இதெல்லாம் கிடையாது. அது யார் காலை வச்சாலும் புழுதி பறக்குது, அதுன்னு இப்படி காலை வைக்கல புஷ்குன்னு மண்ணை போட்டு அடித்தா பறக்க போகுது. அதை தாண்டி அவர் என்ன உள்ளே சொன்னார்ன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படியே வந்ததுனால எனக்கு அது உள்ளுக்குள்ளே இப்படி இருந்துட்டே இருந்தது. வேலு பிரபாகரன்கிட்டலாம் ஒர்க் பண்ணல, பெரியார் படத்துல சம்பளமே வாங்காம நடிக்க பெரிய விஷயம். இப்ப சமீபத்துல வந்த விளக்கம், அதுக்கும் நீங்க விளக்கம் கொடுத்திருந்தீங்க, மோடியோட பயோபிக்ல நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாரோ கிளப்பி விட்டாங்க உண்மையில. இந்த மாதிரி ரூமர் வரப்ப எப்படி சார், ஹவ் யூ ஹேண்டில் இட்? அந்த காலத்துல இருந்தே வருங்க, அந்த காலத்துல இருந்தே வந்து ஏதோ ஒரு கிசு கிசு வந்துட்டு இருக்கு. அடப்பிடிக்கிறார் சத்யராஜ், இவங்களைத்தான் ஹீரோயினா போடணும்னு அப்படின்னா, புதுசா நான் வீடு கட்டணும்னா ஃபுல் பெட்ரூமே கண்ணாடியா இருக்குன்னு போட்டோன்னு கண்ணாடி கூட்டுக்குள்ளேயே ஒருத்தர் வாழ முடியும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அது அந்த காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறது தான். ஓகே, இப்போ மீடியா வேற மாதிரி ஆனோம்னா, அப்போ வெறும் பத்திரிகை தான், இப்போ வேற மாதிரி ஆனங்க. ஆனதுனால நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க, யூடியூப் ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக ஒரு விஷயம் சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க, நெகட்டிவ் ஏதாச்சும் சொன்னால் தான் பார்ப்பாங்க இல்லையா. ஆமாம், அது என்றைக்குமே நியூஸுங்கிறது அதுதானே. நியூஸுங்கிறத வந்து யார் எப்படி கெட்டு போனா நாசமாக போனாங்கிறது நியூஸ். அங்கே குண்டு வெடித்தது, இங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு, இதுதான் நியூஸ். இன்னைக்கு அந்த பரபரப்புல இன்னைக்கு நெகட்டிவிட்டிக்கு தான் ஆட்டோமேட்டிக். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அது எப்பவுமே அதுதான் வந்து, அது எஸ்பெஷலி செலிபிரிட்டிஸை பற்றி நெகட்டிவாக எழுதுனா தான் ரசிப்பாங்க. அது வேற வழியில் அது ஒரு தப்பு இல்லை, அதை பற்றி நம்ம கண்டுக்கூடாது. அவ்வளோதான், பழகி சார் போங்க, போவாங்களுக்கா நம்ம பாப்புலராக இருக்கிறோம்னு அர்த்தம். ஓகே, நம்ம ட்ரெண்டோடு இருக்கோம், நம்மளை நல்லா திட்டுறா அப்படின்னா, நம்ம லேசாக டேகின்னு சொல்லாமல் கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு திட்டுறான்னா நம்ம பெரிய லெவலில் இருக்குன்னு அர்த்தம். ஓ, என்ன சார் டிஜிட்டல் இவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னங்க, அவன் எங்கேயோ ஒழுங்கிருந்துட்டு கல்லை வீசுறான். அவன் அப்போ அவன் அவ்வளோ பெரிய கோளையை பற்றி நம்ம கவலைப்படுறோம். கிரேட். அண்ட் கம்மிங் டு யூ வசந்த், அடுத்த லைனப்ஸ் என்ன, லைனப் என்ன வச்சுருக்கீங்க? அண்ட் ப்ராமிசிங்காக இந்த படத்தோட ஆடியன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வருவாங்க. ஸோ ஃப்ரம் பீயிங் லீட் ஆஃப் த ஃபிலிம், ரெண்டு பேர் சார் இருக்காரு, அண்ட் யூ ஆர் ஒன் ஆஃப் அமங் த லீடுங்கிறப்போ, வாட் யூ வாண்ட் கன்வே டு யுவர் ஆடியன்ஸ்? சி, ஐ மீன் அடுத்த வர படங்கள், ஐ மீன் ரெண்டு படங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒன்று இந்திரா, அண்ட் ஒன் மோர் ஃபிலிம் இஸ் கெட்டிங் ரெடி, அதுவும் முடிஞ்சிருச்சு. இது ஆடியன்ஸ் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, என் படங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஜானராகவும் சரி, அந்த படங்களாகவும் சரி, ஒரு ஸ்கிரிப்டாகவும் சரி, இல்லை ஃபிலிம் மேக்கிங்காகவும் சரி,
என்ன ஒரு குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் அது அவங்க வந்து ரசிச்சிருக்காங்களோ அது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிலிம் தான் வைப்பேன். ஆஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என் சைடில் இருந்து ஸ்கிரிப்டாகவும் சரி ஜானராகவும் சரி ஃபிலிம் மேக்கிங்காகவும் சரி தி வே வி ப்ரெசென்ட் த ஃபிலிம்ஸ் தட் ஐ ப்ரெசென்ட் டு த ஆடியன்ஸ் ஸோ ஃபார் ஹஸ் ஆல்வேஸ் பீன் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் இன் அ வே ஃப்ரம் வாட் யூ பீன் சேயிங் வாட் த ஆடியன்ஸ் ஹவ் பீன் சேயிங். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ஃபிலிம் தான் வைப்பேன். பட் இதுக்கு ஜானராக வந்து ஒரு 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 சூப்பர் ஹியூமன் ஜானர் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சோ இதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதுவும் ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் கோவன் விஷன் பண்ணுற அந்த ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ஒரு பியூர் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கிரேட். அண்ட் உங்களுக்கு விஷயம் ஆல் த பெஸ்ட். ஆடியன்ஸ் கண்டிப்பாக படம் பார்க்க வர போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் எரால வெள்ளராஜான்னு ஒரு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு சீரீஸ் ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். அப்போவே இன்றைக்கி நிறைய சீரீஸ் பற்றி நம்ம ஆடியன்ஸ் பேசுகிறாங்க. அப்போவே ஒரு இனிஷியேஷன் எடுத்தீங்க. சேம் சினாரியோ இன்றைக்கி ஒரு 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 பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைலில் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வர ஒரு டேரக்டரில் நீங்கள் முக்கியமான ஒருத்தராக இருக்கீங்க. அடுத்து உங்களோட படங்கள் அந்த மாதிரி சாப்டர் 1, 2, 3 வரைக்கும் அப்படி கண்டினியூஸ் ஆகணும்னு சொல்லி விகடன் சார்பாக வாழ்ந்து வச்சுருவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். என்றைக்குமே உங்கள் மக்கள் உங்களுக்கு அன்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். நான் இது மாதிரி இந்த கேமராவில் மக்கள்கிட்ட கெஞ்சிறது அவங்க வந்து எப்படியாச்சும் எங்கள் படங்க பாருங்கன்னு சொல்கிறது வந்து அது எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. அதான் நல்லா இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா பார்க்க நல்லா இருந்தால் பாருங்கள். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நீ காசு வாங்கிட்டீல்ல பேமெண்ட் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சா நீ வாங்கி வச்சுட்டு என்ன போய் பார்க்க சொல்லி இல்லை அப்படிதான் நினைப்பாங்க. அதனால வந்து என்னன்னா நான் எப்படி இந்த படத்தில் நம்பி நடிச்சனோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் அப்படின்ட்டு அது மாதிரி நீங்கள் இந்த படம் பார்க்கல உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்படி வரும் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் அப்படி வந்ததாக சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களே பார்ப்பீங்க இல்லையா. உங்கள் காசு செலவு பண்ண சொல்லி கேட்கறதுக்கு நான் யார் இல்லையா ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும். இந்த படத்தை பார்க்கலாம்னு கண்டிப்பா தோணும். எதை வச்சு சொல்றேன்னா தெலுங்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணப்போ திடீர்னு கர இந்த என்னமோ டெக்னிக்கல் எரர் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அப்படி போயிட்டாங்க எல்லாரும். நாங்களே அப்படி போயிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் இப்படி தொங்கி நொந்து நூலானதுக்கு அப்புறம் ட்ரெய்லர் போட்டா பிரமாதமா ரசிச்சு அவங்க கேள்வி கேட்கலையே அவங்க சின்சியராக படத்தினுடைய ட்ரெய்லர் ரசிச்சிருக்காங்கன்னு தோணுது. அந்த தெலுங்கு ப்ரெஸ் எப்படி ரசிச்சாங்களோ அது மாதிரி இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு ரசிச்சுட்டு சொல்லி மறுபடியும் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இப்படி தான் சார் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் அக்ரெடிட்டட் A+ by NIAC.